என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்டில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் கீ ரைஸ் ப்ரெஷர் குக்கர்லேயே குயிக்காக அப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பர் குயிக்கான கீ ரைஸை அப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கீ ரைஸ் செய்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கர்னு அடுப்பில் வச்சாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். இப்போ நெய் சூடாயிடுச்சு, நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 2 பிரிஞ்சியில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு சின்ன அன்னாசிப்பூ, ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, ஒரு பிளாக் காடமம் அதாவது கருப்பு ஏலக்காய், இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் போல நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இதெல்லாம் தாளிச்சதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி இருக்கிற கேஷ்யூவும் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துடலாம். அடுத்து நீல நிறமாக கீறின பச்சை மிளகாய் 2 சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம போட்ட முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா ப்ரவுன் கலர்ல ஆயிடுச்சு. திராட்சை நல்லா உப்பி பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சத்தை அப்படி எடுத்துக்கிறேன் வெளியில கார்னிஷ் பண்றதுக்காக. பாருங்க, கொஞ்சமா கார்னிஷ் பண்றதுக்கு எடுத்தாச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரும். இப்போ 1 நிமிஷம் இது வதங்கிடுச்சு, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதனால 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சரியாக வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக உப்பை சேர்த்துடலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறப்போ சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கணும். இது 1 கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். தண்ணியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரைஸ் போடுறப்போ அது சரியாக வரும். இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இதை உடையாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் பேனை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வச்சிடலாம். இப்போது ப்ரெஷர் குக்கர் 1 விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியான கீ ரைஸ் ரெடியாக இருக்குன்னு. இப்போ கடைசியாக நம்ம மேலால் நல்ல வாசனைக்காக கொத்தமல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை 1 கலர் கலரிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப ஸ்பெஷலான குயிக்காக ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்ச கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சிக்கன் வறுவலோடையும் முட்டையோடையும் அதை சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ஏதாச்சும் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.